நீண்ட காலம் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்திருக்கிறார். தற்போது நடிகர் அனுமோகன் செய்தியாளர் சந்திப்பை பார்க்கலாம். ஆண்டுகள் என்னுடைய நண்பராகவே பழகினார். சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் மனித நேயம் என்பது மறைந்து விட்டது, தான தர்மம் நம்மளை விட்டு பிரிந்து விட்டது. விடியல் வந்து மீண்டும் கேப்டன் அவர்கள் குணமடைந்து திரும்புவார் என்று எதிர்பார்த்த நேரத்திலே தலைவர் அவர்கள் கலைத்தாயின் மடியில் சென்று ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார். அவரது ஆன்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை நாம் எல்லோரும் பிரார்த்தனை செய்வோம். வணக்கம். நன்றி. தேமுதிக தலைவர் விஜயகாந்துடைய மறைவை தொடர்ந்து ஆயிரக்கணக்கான தொண்டர்கள், திரை பிரபலங்கள் என்று அனைவரும் நேரில் வந்து அஞ்சலி செலுத்திய வண்ணம் இருக்கிறார்கள். தற்போது அவருடைய உடலானது தீவுத்திடலில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இன்று மாலை சரியாக 4 மணி அளவில் அவருடைய இறுதிச் சடங்கு தொடங்க இருக்கிறது. அதே நிலையில் தற்போது சாறை சாறையாக ஆயிரக்கணக்கான தொண்டர்களும் பொதுமக்களும் தொடர்ந்து அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்திய வண்ணம் இருக்கிறார்கள். ஏராளமான திரைக்கலைஞர்களுக்கும் பொதுமக்களுக்கும் எண்ணற்ற உதவிகளை செய்து தற்கால கர்ணன் என்று வர்ணிக்கப்படக்கூடிய அளவுக்கு அவருக்கு தொடர்ந்து அஞ்சலி செலுத்திய வண்ணம் இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு அவருடைய உதவக்கூடிய குணம் என்பது மக்களை சென்றடைந்திருக்கிறது. தேமுதிக தலைவருடைய மறைவு என்பது தமிழக அரசியலுக்கு ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பு என்று அரசியல் கட்சி தலைவர்களும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும் தலைவர்களும் தங்களுடைய இரங்கலை தெரிவித்திருக்கிறார்கள். தேசிய தலைவர்கள் தொடங்கி சாமானிய பொதுமக்கள் வரைக்கும் அவருடைய இறப்பை ஈடு செய்ய முடியாத இழப்பாக பார்த்து வருகிறார்கள். திரை உலகிற்கும் அரசியல் உலகிற்கும் அவருடைய இழப்பு என்பது ஈடு செய்ய முடியாததுதான். ஒரு நடிகர் நடிக்க தெரியாதவர், பொது வாழ்க்கையிலும் மக்கள் மத்தியிலும் நடிக்க தெரியாதவர் என்ற அளவுக்கு அவர் பேர் எடுத்திருக்கிறார். படம் பண்ற காலத்திலாம் வந்து அவர் வந்து ஒரு நடிகனாகவோ ஒரு அந்த அரசியல்வாதியாகவோ எந்த மாதிரியான ஒரு பிஹேவியர் இல்லாமல் ஜாலியாக ஒரு நண்பனாக இருப்பார். ரொம்ப சந்தோஷம், எப்போ பார்த்தாலும் அவர் கூட இருந்தால் நம்ம சந்தோஷமா இருக்கலாம். அப்படி ஒரு மனிதர். அஞ்சலி செலுத்திய பிறகு நடிகர் சண்முகராஜன் அளித்த பேட்டியை பார்க்கலாம். சமூகம் மட்டுமில்லாமல் தம் உலக தமிழர்கள் வாழக்கூடிய ஒவ்வொரு நாட்டிலையுமே வந்து மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு, பெரிய வெற்றிடத்தை ஏற்படுத்தியிருக்கு. கேப்டனோட நான் வந்து மரியாதை, விருதகிரி, சகாப்தம் 3 படங்கள் நடித்தேன். கேப்டனோட மட்டுமில்லாமல் மேடத்தோட சண்முக பாண்டியன், விஜயபிரபாரன், சுதீஷ் சார்னு குடும்பத்தோடய எனக்கு ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு நட்பு. கேப்டன் எல்லாரும் வந்து அவர் ஒரு தர்மம் பண்ண ஈகை குணத்தை வந்து சொல்கிறாங்க, எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்தாரு அப்படின்னு. அவர் சாப்பாடு மட்டும் இல்லாமல் எல்லா விதத்திலையும் வந்து எல்லா மக்களுக்கும் ஒரு மனிதநேயம் சார்ந்த ஒரு அக்கறையோடு செயல்பட்ட ஒரு மாபெரும் ஆளுமைன்னு தான் நான் சொல்லுவேன். அதை நம்ம வந்து படப்பிடிப்பு தளங்களில் அவர் எப்படி ஒவ்வொருத்தரையும் அக்கறையோடு கவனிக்கிறாருன்றதுலேருந்து, திரைப்படக் கல்லூரி ஊமை விழிகள் படத்துக்கு அப்புறம் அந்த மாணவர்கள் சார்ந்து ஒரு 50க்கு மேற்பட்ட இயக்குநர்களை உருவாக்குனது, நடிகர் சங்கத்தில் அதை வந்து ஒரு கடன்லிருந்து மீட்டு ஒரு பெரிய விழாக்களை எடுத்து ஒரு நடிகர் சங்கத்தை கௌரவமான இடத்துக்கு கொண்டு வந்தது, அப்புறம் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து அதன் மூலமாக ஒரு மாற்றாக உருவாகி நிறைய தமிழ் சமூகத்துக்கு நிறைய நற்பணிகளை செஞ்சதுன்னு கேப்டனை பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாம். இது எல்லாத்துக்கும் அவருக்கு பின்னாடி இருக்கிறது ஒரு ஏற்றத்தாழ்வற்ற சக மனிதர்களை சமத்துவமாக நடத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாண்பு. அது இயல்பாக அவர்கிட்ட வெளிப்பட்டுச்சு, கொஞ்சம் கூட செயற்கைத்தனம் இருக்காது. எப்பயுமே ஒரு நகைச்சுவை உணர்வோட தான் நம்புகிற உண்மையை எல்லாரோடையும் தைரியமாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இது. அவருக்கு தான் சொல்லும் செயலும் வாக்கும் ஒரே மாதிரி ஒரே புள்ளியில் அவருக்கு இருக்கும். அவரோட இழப்பு நம்ம எல்லாத்துக்குமே மிகப்பெரிய இழப்பு, பெரிய வெற்றிடத்தை உருவாக்கியிருக்கு. கேப்டனுடைய ஆத்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்தித்து உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுறேன். நன்றி, வணக்கம்.
தர்மபுரி காமராஜருக்கு அப்புறம், பேரறிஞர் அண்ணாவுக்கு அப்புறம், அப்துல் கலாமுக்கு அப்புறம் ஒரு கூட்டம் கொண்டனா தேமுதிக கேப்டன் தான். பசிச்சவனுக்கு ருசியோட சாப்பாடு போட்டவர், ஒருத்த வயிற்று பசி பார்த்து அவ கண்ணை பார்த்து கொண்டாந்த தலைவர் தான், தர்மத்தின் தலைவர். நீதி வென்றது இனிமே எங்களுக்கு யாரு கிடையாது, எங்க குடும்பத்து மூத்த தலைவர் கேப்டன். நான் தலைமை கழக பேச்சாளரா கடகோடல இருந்தேன், நிலாவை விட